வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. 6 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி மாதர் சங்கத்தினர் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 6 வயது சிறுமியை 3 நபர்கள் இணைந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில், 6 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கூறுகையில், தமிழக முதலமைச்சரின் சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனையெல்லாம் சரி செய்யாமல் காவல்துறையினர் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் காவல்துறையினர் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருகின்றனர். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமியின் வழக்கை பதிவு செய்யாமல் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை என்னும் FIR பதிவு செய்தனர். இதுபோன்ற செயல்களில் காவல்துறையினர் ஈடுபடாமல் சேலம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு எடப்பாடி அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என கூறினர். கண்டிக்கிறோம், மாதர் சங்கம் கண்டிக்கிறோம், மாதர் சங்கம் கண்டிக்கிறோம், வாலிபர் சங்கம் கண்டிக்கிறோம்.